செவன்த் மேக்ஸ் சாப்டர் டென் அத்தியாயம் 10 டிஃபரன்ஷியபிலிட்டி அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் வகைமை மற்றும் வகையிடல் முறைகள் எக்ஸசைஸ் 10.4 சம் புக்கில் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 10.4 ஃபைண்ட் த டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங். அதில் வந்து 10th சம் பார்க்க போகிறோம். டர்ன் இன்வர்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 பிளஸ் காஸ் எக்ஸ். கம்மி மீடியம் பார்ப்போம். பயிற்சி 10 இல் 4 கீழ் காண்பவற்றை வகையிடுக. அது வந்து 10th சம் பார்க்க போகிறோம். டர்ன் இன்வர்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 பிளஸ் காஸ் எக்ஸ். சரி, சம் போடலாம். எக்ஸசைஸ் 10.4 10th சம் பாருங்க. டெரிவேட்டிவ் வகையிடுக. டர்ன் இன்வர்ஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் 1 ரூட் ஆஃப், ரெண்டுமே ரூட் உண்டு, கீழே ரூட் உண்டு மேலே ரூட் உண்டு, 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 பிளஸ் காஸ் எக்ஸ். ரூட் நல்லா எழுது, இது வரைக்கும் எழுத்துணும், அப்போ தான் ரெண்டுக்கும் உள்ளதுன்னு. இது வரைக்கும் ரூட் இப்படி போட்டுருங்க. இப்போ சில புக்லேயே வந்து ஒய் ஈக்குவல்ட்னு கொடுத்துருக்காங்க. புக் இல்லைன்னா நம்மளா எடுத்துக்கணும், ஏன்னா அப்போதான் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது லாஸ்ட்டாக நமக்கு வேண்டியது என்ன கண்டுபிடிக்கணும், டிஒய் பை டிஎக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஒய்ங்கிறத அங்கே கொடுத்தா அப்படியே எடுத்துக்கலாம், இல்லைனா நம்மளாவே ஒய்ங்கிறத எடுத்துக்கணும். அப்போ ஒய் ஈக்குவல் டு கொடுத்த சம் அப்படியே எடுத்தாச்சு. ஒய் இல்லட்டுனா எடுக்க எங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே சொல்யூஷன் ஆரம்பிச்சிருங்க. ஒய் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ், இது என்ன செய்யலாம், 1 மைனஸ் காஸ் எக்ஸ் வந்து சைன் ஃபார்ம்ல ஒன்று இருக்கு, 2 sin² எக்ஸ் பை 2 அப்படிங்கிற ஒரு சைன்ஸ் ஃபார்ம்ல இருக்கு, அதில் எழுதுறோம். இது எப்படி எழுதலாம்னா 1 பிளஸ் காஸ் எக்ஸ்னா இதை காஸ் வழியாக எழுதலாம், 2 cos² x/2 எழுதலாம். இப்போ ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் இதை எப்படி எழுதலாம், ரூட் ஆஃப் சைன் பை காஸ், இதில் ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்கும், சைன் ஸ்கொயர்ட் பை காஸ் ஸ்கொயர், இந்த ரெண்டு தெரிகிற மாதிரி அடிச்சுங்க, ரெண்டுங்கிற வேல்யூ இருக்கிறத தெரிகிற மாதிரி அடிச்சுங்க. இப்போ சைன் பை காஸ் என்னது, டேன், ரெண்டுலேயுமே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர்ட் வரும், இங்கேயும் x/2 இங்கேயும் x/2 x/2. இப்போ ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் x/2 வரும், ஏன்னா இது ரெண்டு ரூட்டும் இதுவும் கேன்சல் ஆயிடுது. இப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் அப்படின்னு வந்தாலே ரெண்டும் கேன்சல் ஆகி மீதி உள்ள டேர்ம் கிடச்சிடும் x/2. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ என்ன பண்ணணும், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு, இதில் பை 2ங்கிறது கான்ஸ்டன்ட், அப்போ வெளியில் 1/2ங்கிறது வெளியில் எடுத்துடலாம் நீங்கள். இப்போ எக்ஸ் இருக்குது, எக்ஸுங்கிற டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 வரும், ஈக்குவல் டு ஆன்சர் 1/2, இதான் லாஸ்ட் ஆன்சர். தேர் ஃபோர் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1/2, இதான் அந்த சம்மினுடைய ஆன்சர். இது வேணா எழுதிங்க, இது வந்து ஒரு ஃபார்முலா லெவலுக்கு ஃபார்முலா மாதிரி இருக்கும், டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் தீட்டா அப்படிங்கிற ஒரு ரிசல்ட் இருக்கு, நீங்கள் அதை வேணா நோட் பண்ணுறதுனா நோட் பண்ணிக்கலாம். டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் இன்வர்ஸ் டீட்டா அல்லது எக்ஸ் எப்படி போட்டாலும் ஆன்சரில் டீட்டா வந்துடும். இந்த டேன் இன்வர்ஸும் டேனும் பை வெறும் டீட்டா வந்துடும், அந்த ரிசல்ட்டில் தான் இது போட்டிருக்கும். ஓகே, இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சது தான் கேட்டிருக்காங்க. டெரிவேட்டிவ் வகையிடுகிறதுனாலே லாஸ்ட்டாக டிஒய் டிஏ டிஒய் டி, இது வந்து கான்ஸ்டன்ட்டும் வரலாம் எக்ஸும் வரலாம். தேர் ஃபோர் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1/2, அதான் சம்மனுடைய ஆன்சர். இதோட இந்த சம் ஓவர். தேங்க்யூ. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.